வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங், லைனிங் ப்ளவுஸு, சைஸ் பார்த்திங்கன்னா 33.5. இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கட்டிங் பார்க்கலாம், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். உயரம் 13, ஷோல்டர் 14.5, அப்பர் செஸ்ட்டு 33, மிடில் செஸ்ட்டு 33.5, இடுப்பு 27.5, ஆம் ஹோல் 15, கை உயரம் 6, கை சுற்றோலு 11, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 9. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட் கட் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டில் மெயின் பிட், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து லைனிங்கில் நம்ம இது 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணிக்கிறேன். இது பேக் வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்கு. இப்போ வந்து உயரம் பார்த்தீங்கன்னா 13, 13ல் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ தையலுக்கு வந்து 1/2 இன்ச். இப்போ இதை வந்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14.5. இப்போ 14.5 பாதி வந்து 7.5. இந்த 7.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.5 லெஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சைஸுக்கு 1.5 லெஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 33. இந்த அப்பர் செஸ்ட்டு 33 6 பிரிச்சிங்கன்னா இந்த ஆமூல் இறக்கும். 6 பிரி மார்க் பண்ணி இப்போது ஆமூல் கோடு போட்டுறேன். இப்போ இந்த 33 அப்பர் செஸ்ட்டு 33 4 பிரிங்க. 4 பிரித்தா 8.5. 8.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா லூஸ் மார்க் பண்ணிடலாம். இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27.5. இப்போ 27.5 4 பிரிச்சிங்கன்னா 6.75 ஒரு புள்ளி வருது. இது ஒரு மார்க் பண்ணிக்குவோம். பேக் டாட்டு 1 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு லைன் போட்டுடலாம். நேர் கோடு, இந்த கோட்டில் தான் தையலே வரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆமூல் ரவுண்டை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிராஸ் கோடு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல 3/4 இன்ச் மார்க் பண்ணிங்க. இது வந்து சின்ன சைஸு 33. இப்போ வந்து இதில் மார்க் மேலே 6 இன்ச் தையல் விட்டீங்கன்னா 5/6 இன்ச் போச்சுன்னா 4.5. இப்போ 4.5 பாதி ஆக்குனீங்கன்னா 2.5. இந்த 2.5 தான் இங்கே வைக்கணும். இப்போ 1, 2, 3 இந்த 3 மார்க்கில் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிடில் செஸ்ட்டு வந்து 33. அதை 6 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 1/2 புள்ளி வருது. அந்த 1/2 புள்ளியை விட்டுருங்க. இந்த 5 இன்ச்சு தான் இப்போ நெக்கோடைய அளவு. இப்போ இதில் வந்து தையலுக்கு வந்து இப்போ 1/4 இன்ச் விட்டுறேன். 1/4 இன்ச்சில் ஒரு நூல் கம்மி. இப்போ வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஸ்லோப்பாக எடுக்கணும். நெக்கு வந்து இங்கேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ ஸ்லோப்பாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா 9. இந்த 6 இன்ச்சு தையலை விட்டுட்டு 9 மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக் ரன் பண்ணிக்கலாம். இந்த டாட்டு பாருங்கள், இந்த டாட்டு இதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணிக்கலாங்க.
உயரம் எப்படி பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு 33.5 என்னமோ நாலாக பிரிக்கணும், 8.25 புள்ளி வருது. இப்போ இதுதான் பார்த்துங்க, இதுலேருந்து வந்து கம்மி கீழே இறங்கக்கூடாது மேலே இறங்கக்கூடாது, அதாவது மிடில் செஸ்ட்டை நாலாக பிரித்து தான் டாட்டை இறக்கணும். டாட் மார்க் பண்ணிட்டேன், இப்போ பேக் மார்க் பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நான் பேக் வெட்டிட்டேன், இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு போடுறது பாருங்கள், மெட்டீரியலு பருவாங்க, அந்த பீஸ் அப்படியே திருப்பிக்கணும், துணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணணும், நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இப்படி தான் போடணும், ஓ ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன், நம்ம அதை கரெக்டாக வச்சு இந்த இடம் வந்து வெட்டி எடுத்துடலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க நெக்கு. இப்போ நம்ம இதை பேக்கு வந்து எடுத்துடுவோம், இப்போ எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் நெக் மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஸ்லோப் பண்ணிவிட்டு இது வந்து ஷோல்டர். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 7, இந்த தையலுக்கு விட்டுட்டு 7 மார்க் பண்ணிடலாம். இதை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு நெக் ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் பிரிக்கிறது, மிடில் செஸ்ட்டு 33.5, 33 நம்ம நாலாக பிரிக்கலாம், 33 நாலாக பிரித்தா 8.25 ஒரு புள்ளி வருது. இந்த 8.25 ஒரு புள்ளியை ரெண்டாக பிரித்தீங்கன்னா 4.5 புள்ளி, 4.5 புள்ளி. இந்த இடத்துல 1 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம், இதில் வந்து ஷேப் வர்றதுக்கு பிரின்சஸ் கட் ஷேப்பு. இந்த சைடு வந்து அந்த 4.5 புள்ளி அப்படியே வச்சுருவோம். இப்போ இங்கே வந்து தையலுக்கு போயிடும், அது நம்ம நேராக கோடு போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன், இப்போ டாட்டு பெரியது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் விடணும் பிரின்சஸ் கட்டுக்கு. இது நம்ம இது கிராஸ் பண்ணிடலாம். நம்ம டாட்டு பெரியதை பார்த்தீங்கன்னா 33 27 போச்சுன்னா இடுப்பு வந்து 27, 33 27 போச்சுன்னா 6, 33 27 போச்சுன்னா 6ங்க. இந்த 6 வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம், இந்த 6 ரெண்டாக பிரித்தீங்கன்னா 3, இது 3 தான் டாட்டுடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சாச்சு, மீதி வந்து 2 இன்ச்சு இந்த பக்கம் வைக்கணும். நம்ம நேராக கோடு போட்டுடலாம். பிரின்சஸ் கட்டு லைட்டாக ஷேப் எடுத்துருவோம், ஒரு 6 இன்ச்சு எடுங்க. இப்போ நம்ம இடுப்பளவு, இது தையலுக்கு, இந்த பக்கம் தையலுக்கு,
இடுப்பளவு 27.5 நாலாக பிரித்தீங்கன்னா 6.25 புள்ளி பாருங்கள். அது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2.75 இருக்குது. இப்போது 7.1 புள்ளி கம்மி, 6.25 புள்ளி. இப்போ இடுப்பளவு போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இதான் ஃப்ரண்ட்டோடைய மார்க்கு. இதில் வந்து 3/4 ஆட் பண்ணு தையலுக்கு. இந்த இடத்துல கட் பண்ணுறது இந்த தையலுக்கு வந்துடும், அதனால 3/4 இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து சைடு இங்கே தான் தையல் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த பேக் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த பேக்கை வச்சு இதை கரெக்டாக நம்ம இப்படி பேக்கை வச்சு சைடு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதுதான் ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம இந்த எல் ஆங்கிள் ஃபாலோ பண்ணோம். இந்த எல் ஆங்கிள் ஃபாலோ பண்ணி நம்ம கோடு போட்டுருவோம். நீங்கள் இது கரெக்டாக எல்லில் பிடிச்சிங்கன்னா இதோட தேவையான ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்துடும். இப்போது இது வந்து தையலுக்கு ஃப்ரண்ட்டை வந்து எப்போவுமே பீஸ் வச்சு தான் தைக்கணும். இப்போ இந்த லென்த்து பாருங்கள், ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள், இது கரெக்டாக அளந்துங்க எவ்வளோ வருது. 11 வருது. அதே 11 இந்த பக்கம் வச்சு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக ஒரு 1/4 இன்ச் ஃப்ரண்ட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச், கீழே 1/2 இன்ச் ஸ்லோப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து டாட் வரும். இது வந்து 1 இன்ச் கேப்பில் வைங்க. இது வந்து மேலே 1/2 இன்ச்லாம் ஏற்றக்கூடாது. இது வந்து ப்ரின்சஸ்னால் நேராகவே போடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம். கவர் தட்டு வந்து 1/4 இன்ச் எடுக்கணும். இதை நம்ம நேராக அந்த மாதிரி எடுத்து ஒரு 1/4 இன்ச் கரெக்டாக இப்படி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளே ஃப்ரண்ட்டை வெட்டிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணிங்க. இதை தைக்கும் போது வந்து இந்த மார்க் 1 இருக்கணும். இந்த 2 மார்க்கும் 1 இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணலாம். இந்த துணியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எப்படி துணி போடுற மெத்தடை பார்த்தீங்க. இந்த ஸ்லீவை வந்து இப்படி 2 மடிங்க. இப்போ துணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும். இதே வந்து கட்சோலியாக இருந்தால் இந்த பக்கம் வந்து பட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பாருங்கள், பாட்டம் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங்க்கு. இப்போ கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6, தையலுக்கு 1/2 இன்ச். கை சுற்றளவு 11, அதில் பாதி வந்து 5.5. ஆமோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருது. 15 பாதி 7.5. இதில் பாருங்கள், 1 இன்ச் நம்ம கம் பண்ணிடணும். அப்போ வந்து 6.5 வருது. இது 6.5 பாதி வந்து 3/4. இந்த 3/4 தான் இங்கே வைக்கணும். இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டாச்சு.
இப்போ நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கு பாருங்கள், இந்த பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள் மேலே தையலுக்கு 6 இன்ச் விட்டுட்டு இழுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. இப்போ நம்ம இப்போ சைடு கோடு போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த ரவுண்ட் எடுக்கிறத பாருங்கள், இதை பாருங்கள், இந்த கார்னருக்கும் எதுக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1/4 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு வைக்கணும். இங்கே வந்து 3/4 இன்ச்சு, இது 33 சைஸு. இதில் நம்ம இதில் தான் ரவுண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ கை வரைஞ்சாச்சு, நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெட்டியாச்சு பாருங்கள். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுத்துடலாம். நண்பர்களே, ப்ளவுஸ் முடிஞ்சுது. பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம மெயின் பீஸில் போட்டு வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை மெயின் பீஸில் போடுறேன். பேக்கு ஃப்ரண்ட்டை வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு போட்டேன். இந்த இடத்துல வந்து கை போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன். பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு, இதில் வந்து பார்டர் வருது. இந்த பார்டர் எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்டு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த இதில் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.